நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருமையான தவத்தினை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த இணையவழி வகுப்பிலே என்றும் எங்கும் இனிமை என்ற தலைப்பிலே இன்று உரையாற்ற வருகை தந்திருக்கும் அருள்நிதி பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா, அவங்க வந்து 2006 மனவளக்கலையோட தன்னை இணைச்சுக்கிட்டவங்க. 2008 அருள்நிதியாக ஆசிரியராகவும் அத்தோட விஷன் கல்வி வாயிலாக யோகமும் மனித மாண்பும் பட்டய கல்வி கற்று சான்றிதழ் பெற்றவர்கள். ஆண்டிப்பட்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் இணைந்து அந்த தவமைய பொறுப்பாளராக 3 பிறகு விஷன் கல்வி அமைப்பில் பட்டய கல்வி படிப்புக்கான பொறுப்பாளராகவும், அது மட்டுமல்ல உலக சமுதாய சேவா சங்கத்தின் சிறந்த திட்டமான கிராமிய சேவை திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்ற கிராமங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு பெற்று முழுமையாக மனவளக்கலை துண்டினை செய்து வரக்கூடிய அருமையான இல்லத்தரசி, மனவளக்கலையில் அருள்தொண்டுடன் குடும்பத்திற்கும் தனது வாழ்க்கை துணையின் தொழில் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக உதவியினை செய்து வருபவர், தற்போது ஆண்டிப்பட்டி அறிவு திருக்கோயிலில் அறக்கட்டளையினுடைய ஸ்மார்ட் துணைத் தலைவராக ஆசிரியர் குழுவின் பொறுப்பை ஏற்று சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார். மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று இளைய தலைமுறையினருக்கு மனவளக்கலையை சென்று சேர்க்கக்கூடிய தொண்டினை சிறப்பாக செய்து வரக்கூடியவர், எளிமையாக நகைச்சுவையோடு இணைந்து மகரிஷியின் தத்துவத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த அம்மா அவர்களை, அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அறிமுகம் செய்து இன்றைய உரையை தருமாறு அன்போடு அழைத்து அமர்கிறோம். நன்றி அம்மா, நீங்க தொடங்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய இந்த சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வின் உயர்வுக்கு உதவ இறையருளையும் குருவருளையும் வேண்டி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறேன். முதலாவது என்னை அறிமுகப்படுத்திய கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் அளித்த மூத்த பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அவர்களது வாழ்க்கை துணைவி அம்மா மூத்த பேராசிரியர் ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா அவர்களுக்கும், நார்வே டீமுக்கும், இன்று இந்த இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நமக்கு என்றும் எங்கும் இனிமை அப்படிங்கிற தலைப்பு ஐயா அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பை பேசுறதுக்கு நம்ம மனவளக்கலையில இருக்கவங்களை தவிர வேற யாரால அவ்வளவு சிறப்பா ஒரு சிந்தனையை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனா, அது முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்த ஒன்றுதான். பொதுவாகவே மனித வாழ்வு 120 அப்படின்னு சொல்றாங்க. அந்த 120 எப்பவுமே நம்ம ஹாப்பியா, மகிழ்ச்சியா, இனிமையா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பத்தி நாம இன்னைக்கு பாக்குறோம். அதாவது பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கும். இன்பம் வரும்போது நாம குதூகலிக்கிறோம், அதே துன்பம் வரும்போது துவண்டு போறோம் இல்லையா. திருவள்ளுவர் சொல்றாரு, நன்றாக்கால் நல்லவாக்கால் நல்லவா காண்பவர் அன்றாக்கால் அல்லற்படுவதுவன் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது நல்வினை பயனாக நன்மை வர்ற போது இன்பம் அடையக்கூடிய மனிதன், தீவினை பயனாக தீமை வரும்போது மட்டும் ஏன் துன்பப்படணும் அப்படின்னு அதோட பொருள். இப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும், நாம செய்த நமக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல கெட்டது எல்லாத்துக்கும் நாம செய்த செயல்கள் தான் அந்த வினைகளின் பயன்தான் காரணங்கிறத இதன் மூலமா நாம நல்லா தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போ அது கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சாமிஜி சொல்றாங்க,
இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டே தான் நாம இருக்கோம். ஆனாலும் அது எங்கிருந்து வந்தது, நமக்கு என்ன வேணும், இந்த இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா எது வேணும் நமக்கு, அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பெறுவது எப்படி அப்படின்னு செயல்முறையில நாம பயிற்சி பெறணும் அப்படின்னு அருள்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அதாவது நம்மளை பொறு நமக்குத்தான் இன்பமோ துன்பமோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அருள்தந்தை அவர்கள் மாதிரி மகான்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்பம் துன்பங்கிறது ஒரு உணர்வு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனம், புலன்கள், உடல், கருமையம், இந்த நானும் இணைஞ்சு செயல்படும் போது எழக்கூடிய அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரின் அனுபவம் தான் இது இந்த இன்பம் துன்பம், வேற வேற ரெண்டும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. நடைபெறக்கூடிய அனைத்துமே இன்பம்தான் அப்படின்னு சொல்றாங்க அருள்தந்தை அவர்கள். ஆனா அதனுடைய அளவு முறை மீறும் போது மட்டும்தான் அது துன்பமா மாறுது. ஒரு கவியில சொல்றாங்க, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஐயா அவங்க ஒரு உதாரணம் கூட சொல்றாங்க. இப்போ புழுக்கமா இருக்கு நமக்கு, அப்போ வெயில் காலத்துல வெளியில எல்லாம் போயிட்டு வரோம் இல்லையா, ரொம்ப வெக்கையா இருக்குது, வேர்க்குது. அப்ப அந்த புழுக்கத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அது ஒரு துன்பமா நம்ம நினைக்கிறோம். நம்ம உடல் தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு துன்பமா நினைக்கிறோம். அது நம்மளுடைய மனதையும் போய் தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இளம் காற்று அப்படியே மெதுவா வீசுது, அப்ப அந்த துன்பம் நம்மளுக்கு குறையுது. இந்த துன்பம் குறைஞ்ச உடனே அது நம்ம அந்த காத்து மேலப்பட்ட உடனே ஆகா அப்படின்னு இன்பமா நம்ம ஃபீல் பண்றோம். அதே காத்து மேல மேல வீசுது, அப்போ கொஞ்சம் நைட் நேரம் நம்ம படுத்திருக்கோம், அந்த முதல் ஃபேன் நம்ம ஒரு அளவில் தான் போட்டு வச்சுட்டு படுக்கிறோம், அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கு. போக போக பார்த்தோம்னா ஒரு குளிர்காலங்களில் குளிர் கூடுது இல்லையா, அப்போ குளிர் எடுக்குது. இப்போ அதே காற்று துன்பம், அப்போ அந்த காற்று இன்பமா துன்பமா? இந்த இடத்துல ஆராய்ந்து தெளிந்து கொண்டோம்னா இன்பமாகவே நம்ம எப்பயுமே மாறலாம். அப்போ இன்பமோ துன்பமோ ரெண்டும் இல்லாத போது சமநிலை உருவாகும். இதைத்தான் அருள்தந்தை அவர்கள் அமைதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமைதி நிலையிலேயே அறிவு தன்னை பத்தியும் இயற்கையை பத்தியும் மறை பொருட்களை பத்தியும் மற்றவர்கள் நலனை பற்றியும் எண்ண முடியும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்ப இன்ப துன்ப உணர்ச்சிகள்ல இருக்கும் போது அதுலேயே அந்த மனம் வந்து ஆழ்ந்துடும். இப்ப எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாறி மாறி இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், எப்பவும் இன்பமாவே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அப்படியே கிடைச்சாலும் அதோட மனசு திருப்தி அடைஞ்சுக்கிடுதா? நாம் ஒரு இதை நினைச்சு நம்ம போறோம், அது கிடைச்சிருது, அதோட நம்ம திருப்தி அடையிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இப்ப இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு தோணுது. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க தெரியுமா? எங்க போனா துன்பம் வருமோ அது வரைக்கும் போகுமா? இப்போ பொருள், புகழ், புலனின்பம், அதிகாரம், இந்த நாலு நிலையில தான் நாம வாழும் காலத்தே ஆசை ஏற்படும், ஜீவகாந்த செலவு ஏற்படும் அப்படின்னும் அருள்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அதாவது பொருள் அப்படிங்கிறது வாழ்றதுக்கு இயற்கை தேவைக்கு நமக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். புலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும் போது அது உடலை விட்டு வெளியேறணும், அது இயற்கை. எதுவுமே அதிகமாக இருக்கும் போது ஒரு பாத்திரம் கொள்ளக்கூடிய அளவு தான் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஊற்றணும்னா அது வெளியே தான் போகும் இல்லையா. அப்போ அதிகமாக இருக்கும் போது அது உடலை விட்டு வெளியேற வேண்டியது இயற்கை தான். அதோட விரைவு இருக்கும் போது அதை வெளியேற்றினா அது இன்பம். ஆனால் எந்த அளவு வெளியேற்றினா இன்பம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப மிகுதியா இருக்கிறத மட்டும் வெளியேற்றினா இன்பம், ஆனா உடலுக்கு தேவையானதையும் சேர்த்து நம்ம வெளியேற்றினோம்னா துன்பம் அங்கே உண்டாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல சொல்லக்கூடிய பொருள், புகழ், புலன் இன்பம், அதிகாரங்கிற நிலையில புகழ் அதிகாரம் ரெண்டும் வந்து வெறும் மயக்கம்தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதை எடுத்து சொன்னா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா பொருள், புலன் இன்பம் இந்த ரெண்டு வகையில தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ பொருள் வேணும், உணவு மற்ற தேவைகள் இதுக்காக நமக்கு வேணும். ஆனால் எந்த அளவு வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடல் உயிர் ரெண்டும் ஒத்து வாழ்றதுக்கு ஏற்ற அளவில்
எந்த அளவு தேவையோ அந்த அளவு வேணும். அதுக்கு சாமிஜி ஒரு உதாரணம் சொல்றாங்க. நம்ம இருக்கோம், குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஒரு 70 வருஷத்துக்கு தேவையான சொத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, 70 வருஷத்துக்கு இருக்கு இல்லையா, அப்ப மனம் அங்க நிக்கணும் இல்லையா? ஆனா அது நிக்கதா? போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்தா தான் இன்பம் ஏற்படும். அதே போல புலன் இன்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அனுபவிக்க நிறைய விஷயம் இருக்கு. உதாரணம், சுவை உணர்வை நம்ம எடுத்துக்குவோம். சுவையான அல்வா இருக்கு. நண்பர் வீட்டில் விசேஷத்துக்கு போகிறோம். அப்போ நண்பர் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க, ஆகா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்றோம். அப்போ நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குதுலன்னு இன்னொரு பிளேட்டு கொடுக்குறாரு. அப்போ கூட நமக்கு ஓகே, நல்லா இருக்குல்ல, சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம். சரி, நம்ம நண்பர் அங்கிட்டு வர வேலையாக போயிடுறாரு. அவர் மனைவி வர்றாங்க, வாங்க வாங்கன்னு வரவேற்றுட்டு அவங்க ஒரு பிளேட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. இல்லைப்பா இப்போ தான் சாப்பிட்டோன்னு சொல்கிறோம், பரவாயில்லண்ணா சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. சரி, வாங்கி சாப்பிட்றோம். நம்ம கொடுத்ததுக்காக சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு வந்து அது விருப்பம் இல்லை. அடுத்ததாக இன்னொரு பிளேட்டும் கொண்டு கொடுத்துட்டு இந்தாங்க இதையும் சாப்பிடுங்கன்னு கொடுத்து வற்புறுத்துறாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்குங்க? வெறுப்பும் ஒரு ஒவ்வாமையும் வந்துடுது இல்லையா? இப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, அதில் 4வது பிளேட்டு 4 மடங்காக இன்பம் தானே வரணும், அங்கேயே அந்த இன்பம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே தான் அறிவு விழிப்பு பெறுது. பொருளோடு தொடர்பு கொள்கிறோம், ஜீவகாந்த செலவு ஆகுது. இப்போ எதோடு தொடர்பு கொள்கிறோமோ அந்த அளவு நம்ம ஜீவகாந்த செலவு உயரும். அப்போது அதை நம்ம அறிவின் விழிப்பு நிலையில் சமப்படுத்திக்கணும் இல்லையா? இப்போ மனிதனோட அறிவு மனம் என்ற நிலையில 4 படியில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சாமிஜி சொல்கிறாங்க. அதாவது உள்ள இயல்புகளை ஊக்குவித்து அளவோடு முறையோடு பயன்படுத்த இன்பம், செய்யும் செயல்கள் உடலுக்கும் மனதுக்கும் முரணாக இருப்பது துன்பம். இப்போ இன்பமும் இல்லை அங்கே, துன்பமும் இல்லை அப்படின்னா அமைதி. அந்த அமைதியிலேயே அறிவை செலுத்தி இயற்கையை உணர்ந்து தன்னையும் உணர்ந்து இயற்கையோடு அறிவை ஒப்பிட்டு அதனையும் உணர்ந்து அனுபவித்து அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த பேராதார பெருவழியோட நம்ம இணையிறோம் இல்லையா, இதுதான் பேரின்பம் அப்படின்னு அருள்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அருள்தந்தை அவர்கள் வரவு இருப்பு செலவு இந்த 3 சரியா அமைஞ்சா அமைதின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு கவியும் சொல்லியிருக்காங்க, இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன ஆராய்ந்தேன், இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது அனுபோகத்திற்கு, இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிய உண்மையை உணர்ந்து கொண்ட நம்மால எங்கும் எப்போதும் இந்த தலைப்புல கொடுத்த மாதிரி இனிமையை காண முடியுமா? முடியாதா? இப்போ அர்க்கு அருள்தந்தை அவர்கள் நமக்கு நிறைய வழிகள் சொல்றாங்க. அகத்தவத்திற்கு அப்புறம் கொடுத்த அகத்தாய்வுல அருள்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த பல தத்துவ விளக்கங்கள்ல நேரம் கருதி ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். 1 பொறுத்து கொள்ளும் திறன், 2 ஏற்பு திறன், 3 தொண்டாற்றும் திறன். இப்போ பொறுத்துக்கொள்ளும் திறன் பார்த்தோம்னா சினத்திற்கு ஆப்போசிட் தான் பொறையுடைமை அப்படின்னு சொல்கிறோம், பொறுமை அப்படின்னு சொல்கிறோம். பொறுமை கடலை விட பெரியது. அப்போ சினம் வர்றதால பகை உணர்வு வருது, நம்முடைய உடலையும் கெடுத்து உறவுகள் நட்புகள் நலத்தையும் கெடுத்து வரக்கூடிய இந்த பொறுத்து கொள்ளக்கூடிய திறன் இல்லாததால இனிமை எப்படிங்க வரும் நம்முடைய வாழ்க்கையில? அப்போ இந்த பொறுமை அப்படிங்கிற குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா தான், அதுக்கு நம்ம எங்கே பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே நம்ம உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளங்கிற நிலையில் நமக்கு தெரியாமலே உலக மக்கள் அனைவரோடும் ஒன்றுபட்டு தான் இருக்கும் அப்படின்னு அருள்தந்தை அவர்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னா அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. நம்முடைய சிந்தனை, ஒரு சிந்தனையை நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம யாரோட ஒன்றுபடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப ஒத்த சிந்தனை உடைய பல அறிஞர்களோடு நாம ஒன்றுபடுறோம் அப்படின்னு அருள்தந்தை அவர்கள் சொல்றாங்க. அந்த நேரத்துல சில சமயங்கள்ல நம்முடைய அறிவுக்கு அனுபவத்துக்கு எட்டாத விஷயங்களை நாம அறிஞ்சு கொள்ள முடியும். அதே நேரம் நம்ம கோபப்படும் போது யாரோடலாம் நம்ம இணக்கமா இருப்போம், தொடர்பு கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பல முரடர்களோடும் முட்டாள்களோடும் நம்ம தொடர்பு கொள்றோமா? சில சமயம் நமக்கே தெரியாம நம்ம விரும்பாத செயல்களை செஞ்சிருவோம், வெக்கப்படத்தக்க செயல்களை நாம செஞ்சிருவோம், வருத்தப்படக்கூடிய வகையில அந்த செயல்கள் இருக்கும், அதையும் நம்ம பண்ணிடுவோம்.
இப்போ நாம இப்படி செஞ்சோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, ரெண்டாவது சரியானதுக்கு அப்புறம் இதையெல்லாம் நினைச்சு பொறுமையை வளர்த்துக்கணும். அந்த நேரத்துல நாம செய்யறது நாம கிடையாது, அறுத்தந்தி அவர்கள் சொன்னது மாதிரி பல முரடர்களோடும் முட்டாள்களோடும் அடியாளத்தோட தொடர்பு இருக்கிறதுனால நம்ம மீறி நம்ம செஞ்சிடறோம். அப்ப இதுக்கு நம்ம பொறுமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வழியும் சொல்றாங்க, கோபத்தை அடக்கிக்கிட்டு பொறுமையா காக்க முடியலன்னா நாம ஏன் மத்தவங்க மேல கோபப்படுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சாந்தமா இருக்கும்போது நான் இதே மாதிரி இருப்பேன், கோபத்தை ஒழிச்சிடுவேன்னு சங்கல்பத்தை செய்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அதை நம்ம செயல்படுத்தும் போது கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஏற்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம பார்த்தோம்னா, ஏற்பு அப்படி உயர் மருந்துன்னு ஒரு தலைப்புல சாமி ஒரு கவி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா, இறை அமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம், பிணை போக்கும் மருந்தே என்று எண்ணத்தில் கடமையறம் உறுதி கொள்வோம், ஏற்பு பிறர் தூற்றலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்திற்கும் செய்தே வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் தவ முடிவுலையும் எதிரிகளை வாழ்த்துறதுக்காக சொன்னாங்க. எந்த ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்றுக்கொள்வோம், வினை போக்கும் மருந்தே அப்படின்னு எதிரிகள் மூலமா நமக்கு துன்பம் வர்றத நம்ம ஏத்துக்கணும், அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணமா மதர் தெரசா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழைகளுக்காக அவங்க நிறைய பாடுபட்டாங்க, நமக்கு தெரியும். ஒரு இடத்துல போய் ஏழைகளுக்காக பணம் உதவி கேட்கும்போது அவங்க கையில எச்சில் துப்புனாங்க. அப்போ இதை நான் வச்சுக்கிறேன், என்னுடைய இந்த மக்களுக்காக, துன்பப்படக்கூடிய மக்களுக்காக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்துருக்கோம். அதே போல குடும்ப அமைப்புல கூட விட்டு கொடுத்த சகிப்புத்தன்மையை தியாகம் சொல்லும் போது சாமிஜி அவர்கள், ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க 10 செயல் செய்யறாங்கன்னா 8 நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, 2 பிடிக்கலன்னா கூட அதை நம்ம ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை திருமுக கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து சஷ்டி விரதம் எப்பயுமே இருப்பாங்க. அப்ப 6 நாள் விரதம், கடுமையான விரதம், சாப்பிடாம இருப்பாங்க. 7வது நாள் காலையில பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்களாம். இப்போ ஒரு தடவை சஷ்டி விரதம் முடிச்சுட்டு பூஜை பண்ண உடனே ட்ரெயினை போய் பிடிக்க வேண்டிய பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியத்துல இருந்தாங்க. அதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன்ட்ட, ஒரு 2 எனக்கு சாப்பிட நேரம் இல்லைப்பா, 2 ஆப்பிள தோல் சீவி பொட்டணமா கொடுத்துரு, நான் ட்ரெயின்ல சாப்பிட்டுக்கிறேன், பையில வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ட்ரெயின்ல போய் அந்த பொட்டணத்தை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உள்ள ஆப்பிள் துண்டு இல்லையாம், வெறும் தோல் மட்டும்தான் இருந்துச்சாம். வாரியாருக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சான். இப்பேற்பட்ட அறிவாளி, நமக்காவது இவனால ஒரு நாள் கஷ்டம், அந்த முதலாளி என்ன பாடுபடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். முருகனோட திருவருள் விரதம் தொடரணும்னு இருக்கு, அதனால நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம். இப்ப அதையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்படி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். அடுத்ததா தொண்டு என்று சொல்லக்கூடியது. நமக்கு எல்லாம் தெரியும் தொண்டு பற்றி, நம்ம ரொம்ப சொல்லக்கூட தேவையில்லை. வள்ளலார் ஒரு முறை திருவொற்றியூர் சத்திரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு திருடன் வந்து அவர்கிட்ட வந்தானாம். அவர் தூங்குறதா நினைச்சு மெதுவா வலது காதுல இருக்கக்கூடிய கடுக்கனை கழட்டிட்டானான். உடனே வள்ளலார் முழிச்சுதான் இருந்திருக்காரு, அவன் மேல இறக்கம் வந்திருக்கு, சரி பாவம் ஒரு தோடு கடுக்கன் வச்சுட்டாம என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தூங்குவது மாதிரி திரும்பி படுத்துக்கிட்டாங்களாம். அப்ப அடுத்த இடது காதல உள்ள கடுக்கனையும் அவன் கழட்டிட்டு ஓடிட்டானான். இது வந்து எதுக்காக சொல்றதுன்னா, பிறர் நல்லா வாழணுங்கிற நினைக்க கூடியது மிகப்பெரிய தொண்டு இல்லையா. மற்றவர்கள் துன்பம் அடையும் போது அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அந்த துன்பத்தை நீக்க நம்மளால ஆன உதவியை செய்யறோம், அதுக்கு தொண்டு அப்படின்னு பேர். இதையும் அருட்தந்தி அவர்கள் நமக்கு மிக சிறப்பா நம்முடைய நிகழ்வுகள் அத்தனையிலையும் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த பல விஷயங்கள் நமக்கு அகத்தாய்வுல செல்லியிருந்தா கூட, இந்த ஒரு 3 விஷயங்களையாவது நம்ம எடுத்து தொடர்ச்சியா செயல்படுத்திட்டு வந்தோம்னா அந்த இது சிறப்பாவே இருக்க முடியும். சேவை அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா ஒரு சிறு கதை ஒண்ணு. அரசன் ஒருத்தன் வந்து இருந்தான், அவன்கிட்ட 10 காட்டு நாய்கள் வந்து வச்சிருக்கான். அந்த 10 காட்டு நாய்களை என்ன செய்வானா அப்படின்னா, ஊழியர்கள் யாராவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள தூக்கி உணவா போட்டு விட்டுருவானோ. இப்போ ஒரு நாள் அவங்க அவருடைய ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு தவறான கருத்தை தெரியாம சொல்லிட்டாரு. இப்போ இந்த மன்னனுக்கு கோபம் வந்துருது, இவனை வந்து நாய்களுக்கு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு.
அந்த வேலைக்காரன் வந்து கெஞ்சினான், அரசே நான் 10 வருஷமா உங்கள்ட்ட சேவை பண்ணிட்டு இருக்கேன், தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டேன், இதை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். மன்னர் வந்து அதெல்லாம் முடியாது, எல்லாருக்குள்ளதுதான் தூக்கி போடுங்கன்னு சொல்லிடுறாரு. அப்ப எனக்கு தயவு செஞ்சு ஒரு 10 நாள் அவகாசமாவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கறான். சரின்னு கொடுத்துட்றாரு. இப்ப அந்த வேலைக்காரன் என்ன செய்யறான், அந்த நாய்களுக்கு ஒரு காவலாளி போட்டு அதை கவனிச்சுக்க ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் நான் ஒரு 10 நாள் எனக்கு வாழ்நாள் கூடி இருக்கு, நான் இதுல வந்து அந்த நாய்களுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரி, அவனும் அனுமதி கொடுத்துட்றான். அப்ப இவன் அந்த நாய்களுக்கு வந்து உணவு கொடுத்து குளிப்பாட்டி சுத்தம் செய்யறான், அன்பு காட்டுறான். அப்படியே ஒரு 10 நாள் கழிஞ்சிருது. அப்ப அரசவை திருப்பியும் கூடி அவனுக்கு தண்டனையை வந்து மன்னன் கொடுக்குறாரு. இவனை தூக்கி உள்ள போடுறாங்க. அந்த நாய்கள் எல்லாம் ஓடி வந்து அவன் காலை நக்குது, கொஞ்சுது, எல்லாம் பண்ணுது. இப்ப அரசன் கேக்குறாரு, என் நாய்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், நான் 10 நாள் மட்டுமே இதுகளுக்கு சேவை பண்ணேன், ஆனா அதுக்கு என்னை மறக்கல, நீங்க 10 வருஷம் உங்களுக்கு தொண்டாற்றியும் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றான். இப்ப அரசன் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை விடுவிக்க உத்தரவிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில போட்டிருக்கு. அப்ப பிறருக்கு அதே போல வந்து பார்த்தோம்னா, இதை நம்ம சினத்துக்கும் கூட சொல்லலாம், மன்னனுக்கு ஏற்பட்ட சினம் தானே இதுக்கு காரணம். அப்போ பிறருக்கு நம்ம சேவை செய்யறது எவ்வளவு முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும், அந்த அளவு பிறர் நம்மளுக்கு செய்த சேவையை மறக்காம இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அப்ப இவை மட்டும் இல்லாம நம்மளுடைய மனவளக்கலையில நம்ம வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்மளுடைய தலைப்புகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த திறன்கள் மட்டும் இல்லாம பல குணங்கள்ல நமக்கு அருட்தந்தையவர்கள் குணநல பேர்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அறு குணத்துல ஒரு குணமான சினம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அருட்தந்தையவர்கள் சொன்ன எல்லா விதமான அகத்தாய்வு பயிற்சிகளையும் கவனத்தோட விடாம நம்ம செய்து வர வர நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவரும் நிறைவோடைய வாழ முடியும். குறை என்பதே இல்லாம நிறைவோடையே நம்ம வாழ முடியும். ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கும்போது தானே அங்க ஏமாற்றமும் வரும். அப்போ இந்த நிறைவோட நம்ம வாழும்போது அப்போதுதான் நம்ம வாழ்நாள் முழுவதும் இனிமையாக வாழ முடியும். என்றும் எங்கும் இனிமை கண்டு நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம மனவளக்கலையை தவிர வேற ஒரு சிறந்த மார்க்கம் வந்து இதுல இல்லை. இதுல நம்ம அருட்தந்தை அவர்கள் சொன்னது மாதிரி அனைத்து பயிற்சிகளையும் அந்த தவ முறைகளையும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்து தற்சோதனை பயிற்சிகளையும் நாம செய்துட்டு அதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கை முறையை சிறிது சிறிது மாற்றினா போதும். நம்ம ஒன்றும் பெரிய கஷ்டப்படணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. சிறிது மாற்றி நம்ம அமைக்கும் போது நாம எதிர்பார்த்த அந்த நிறைவான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ என்றும் எங்கும் நாம இனிமையை காணலாம், இனிமையே காணலாம் என்று சொல்லி பி ஹாப்பி என்று சொல்லி இந்த அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி பாராட்டி காலம் கருதி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அவளே செய்யா, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நன்றி. நன்றி சொந்தி. நன்றி கலைச்செல்வி அம்மா, மிக அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள். இப்பொழுது கேள்விகள் கருத்துக்கள் முன்வைக்கலாம். வாழ்க வளமுடன் கலைச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் சுகந்தி அம்மா. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலம், சுகமாக இருக்கிறோம் அம்மா. அடுத்தது இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது எல்லோருமே நல்ல சுகமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம் அம்மா. கண்டிப்பா, அதுக்காகத்தானே நமக்கு நம்மளுடைய அருத்தந்தை அவர்கள் அகத்தாய்வு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட மட்டும்தான் இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் இருக்கு. மிகவும் நல்ல சிறப்பான கலியங்கத்துல நல்ல ஒரு கருத்துக்களை எங்களுக்கு சொன்னீங்களம்மா. என்றும் எங்கும் இனிமை என்று சொல்லி அகத்தாய்வு பயிற்சிகளை செய்தால் குறை இல்லாமல் நிறைவாக வாழலாம் என்று அதுக்கு நிறைய கதைகள் சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை என்றை தந்திருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அதாவது புத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நாம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நம்முடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எண்ணங்களை நம்ம வந்து எடுத்த உடனே நம்மளுடைய அருத்தந்தவர்கள் எண்ணத்தை தானே சீரமைக்க சொல்றாங்க.
அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். உண்மையம்மா, அளவோடும் முறையோடும் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே சிறப்பா தான் இருக்கும். அளவு முறை பீண வேணும் இல்லையோம்மா? ஆமாம்மா, கண்டிப்பா. மிகவும் சிறப்பம்மா, தொண்டாட்டி இன்பம் காண்பும் என்று எல்லாமே சிறப்பு தான். மகரிஷியின் கருத்துக்கள் எல்லாமே எங்களை வாழ்க்கைய வந்து சீரமைத்து கொண்டிருக்கிறதம்மா. ஒவ்வொரு சின்ன சின்ன பிள்ளைகளையும் நாங்கள் திருத்தி வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நீங்களும் எல்லோரும் நிறைய சிந்தனை உரைகள் தந்து எங்களுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சொந்தி, நன்றிகளை சொல்லி அம்மா. வாழ்க வளமுடன். மற்றவர்களும் உங்கள் கருத்துக்களை கேள்விகளை முன்வைக்கலாம். ஜெயந்தி அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நல்ல அருமையா இருந்ததும்மா. ரொம்ப எளிமையான தமிழ்ல எல்லாருக்கும் புரியற மாதிரி நல்ல கருத்துக்கள். மகரிஷி உங்க கருத்துக்களை நீங்க எவ்வளவு உள்வாங்கிருக்கீங்கன்னு தெரியுது. அப்புறம் வெவ்வேறு விதமான மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. கிராமத்துல போய் கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடத்துல போய் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அறிமுக உரையில அவங்க சொன்னாங்க. அது தெரியுது நல்லா. எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் எப்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த உங்களுக்கு அந்த ஒரு பயிற்சி அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அழகா எளிமையா தெளிவா சொன்னீங்க. நல்லா அது கதைகளோடையும் சொன்னீங்க, அருமையா இருந்தது. நல்ல கருத்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரைகளை கேட்கும் போதுதான் அந்த ஒரு அமைதியா பேசணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எங்களுக்கு வந்து தோணுது. நீங்க அன்னைக்கு ஐயா பேசுற ஸ்பீச்லயும் கலந்துகிட்டேன். ரொம்ப அருமையா மகிழ்ச்சியோட கனவு திட்டம் பத்தி சொன்னாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு உத்வேகமா இருக்குதுமா. உங்க எல்லாருக்கும் தான் நாங்க நன்றி சொல்லணும். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி கொடுத்ததுதாம்மா, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம அது கூட எவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படிங்கறது தெரியல. நீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல எனக்கும் அது ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அவ்வளவு எல்லாம் மகிழ்ச்சி தான் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க நன்றி ஜெயந்தி அம்மா. நன்றி கலைச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கலைச்செல்வி அம்மா, நிறைய ஆக்கள் சட் பாக்ஸ்ல எழுதியிருக்கிறார்கள், உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குதா அம்மா? பாக்குறேம்மா, பாக்குறேம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. எங்களுக்கு நீங்கள் கன நாட்களுக்கு பிறகு நோர்வே மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து நல்ல சிந்தனை உரைய தந்திருக்கிறீர்கள் அம்மா. மிகவும் நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மாவை இனி வாழ்த்தி வாழ்த்தி விடுவோம். யாருக்கும் கேள்விகள் கருத்துக்கள் இல்லாட்டி நாங்கள் கலைச்செல்வி அம்மாவை வாழ்த்துவதற்கு தயாராகுவோம். அருள்நிதி கலைச்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பமும் குடும்ப உறுப்பினர்களும் வாழ்க வளமுடன். என் சேவை மனப்பான்மையும் ஆன்மீக தொண்டும் வாழ்க்கைக்குரிய எல்லா வளங்களும் பெற்றிருக்க வாழ்க வளமுடன். இன்று நோர்வே மனவளக்கலை மன்றத்துக்கு வந்து சிறந்த சிந்தனை உரை வழங்கிய
கலைச்செல்வி மாறுமுத்து அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் சிறப்புடன் இருக்க வாழ்க வளமுடன். பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நீங்கள் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.